పూర్ణమదపూర్ణమిదం పూర్ణాః పూర్ణమిదమృతమే పూర్ణస్య పూర్ణమాదాయ పూర్ణమేవాభ్యుదయతే. அன்பிற்குருவான திருப்பெரங்குடலின் பாதம் அணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களையும் மகிழ்வினையும் பகிர்ந்து கொள்கின்றோம். இலங்கை கொழும்பிலே சைவ முன்னேற்ற சங்கத்தை தாய்ச்சங்கமாக கொண்டு அதை உருவாக்கிய பெருந்தகைகள் புலம்பெயர்ந்த காலத்திலே முடிக்குரிய நாடாக நாம் சொல்லுகின்ற பிரித்தானிய தேசத்திலே இந்த தாய்ச்சங்கத்தினுடைய ஒரு கிளைச்சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு பிரித்தானிய சைவ முன்னேற்ற சங்கமானது மேன்மைகள் சைவ நீதி விளங்குக என்கின்ற அன்பு நிறை வாக்கியத்திற்கு அமைய சிறப்பான வழியிலே தன்னுடைய இறைவணி சமூகப்பணி கல்விப்பணி என பலதரப்பட்ட பணிகளை செய்து வருகின்றது மகிழ்ச்சிக்குரியது. அதன் ஒரு அங்கமாக கோவிட் காலம் ஆரம்பித்திருக்கக்கூடிய காலப்பகுதியிலே இணைய வழி மெய் வழியே திருமுறைகளை போற்றி துதிக்கும் வண்ணம் பன்னிசைகளை எம் தெய்வ குழந்தைகளுக்கு பயிற்றுவித்து அவர்களுக்கு அவர்களுடைய ஊக்கத்தினையும் ஊக்க சக்தியையும் மேலோக்கச் செய்யும் வண்ணம் பரீட்சைகளையும் செய்து நடாத்தி பரீட்சைகளையும் நடாத்தி அதன் நிறைவாக சான்றிதழ்களையும் ஏனைய உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த சரஸ்வதி மண்டபத்திலே கல்வி தாயனுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டபத்திலே சிறப்பான வகையிலே இந்த சான்றிதழ் வழங்குகின்ற வைபவம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த தருணத்திலே இந்த நிகழ்வுக்கு பிரதமர் விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் கல்வி இராஜாங்க அமைச்சரும் எமது அன்புக்கினிய நண்பருமாகிய கௌரவ அருணாச்சலம் அரவிந்தகுமார் அவர்களை அன்பு முறையுடன் வரவேற்று மனம் வளர்கின்றோம். இந்த தருணத்திலே இங்கே இந்த அவையிலே சைவ முன்னேற்ற சங்கத்தினை பல வகையிலே காத்து பெரியவர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய லோகநாதன் அவர்கள், அன்புக்குரிய பாலசந்தர் அவர்கள், அதுபோல் ரவீந்திர மோகன் அவர்கள் உட்பட்ட சைவ முன்னேற்றம் சங்கம் சார்ந்த அத்தனை பேரையும் மகளுடன் நானும் வரவேற்று இன்றைய தினத்திலே இந்த நிகழ்வுக்கும் தற்போது சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய பிரித்தானிய சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய நண்பர் நிரஞ்சன் அவர்களிடம் இந்த தருணத்திலே மகளுடன் நாம் வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பிறந்தைகள் அன்புக்குரிய அமுதனவர்கள், அதுபோல் சுண்டைக்கழிச்சிருந்த தனபாலவர்கள், அதுபோல் பிரணவதாசன் அவர்கள், ஹேமலோகினி அம்மையார் அவர்கள் உட்பட்ட அத்தனை பேர் நமது இந்து மாமன்றத்தினுடைய செயலாளர் திரு கந்தசாமி அவர்கள் உட்பட்ட அத்தனை பேரையும் இந்த தருணத்திலே வரவேற்று மகிழ்ந்து கொண்டு முன்னர் குறிப்பிட்டது போலவே நமது சமயத்திற்கு திருமறைகளும் திருமுறைகளும் இரண்டு கண்கள் ஒன்று. திருமலை என்று சொல்லப்படுகின்ற வேதங்களுக்கு மிகுந்த சக்தி உள்ளது, அதே செலவு சக்தியும் திருமுறைகளுக்கு உண்டு.
இவற்றினை நாம் பாராயணம் செய்யலாம், சிரவணம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே கேட்கலாம். இவ்வாறு நாம் இவற்றினை செய்கின்ற பொழுது பலவிதமான உயர்வினை பெற்றிட முடியும். திருமுறைகள் வேதங்களுக்கு அளப்பரிய நிறைவான ஒரு சக்தி இருக்கக்கூடிய தருணத்திலே அதே சக்தியில் திருமுறைகளுக்கும் உண்டு. நாயன்மார்களுடைய வரலாற்றினை நாம் எடுத்து பார்ப்போமானால் அவை அனைத்துமே எமது வாழ்வியலை போற்றுவிடுவாக, வாழ்வியலிலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற தன்மையை எடுத்து இயங்குவதாகவே இந்த திருமுறைகள் இருக்கின்றன, அந்த புராண வரலாறுகளும் இருக்கின்றன. உதாரணமாக அப்பர் சுவாமிகளை நாம் சமணர்கள் கல்லிலே கட்டி அங்கே கடலிலே இருந்த பொழுது நமச்சிவாயத்து சுற்றுநெய் வேதிகன் என்கின்ற பதிகத்தினை அவர் அங்கே படுத்திருக்கிறார். அந்த தருணத்திலே அந்த கனியுடன் கல்லானது தோணி போல் மிதந்து வந்ததாக புராணங்கள் கதைகள் இயங்குகின்றன. இது எவ்வாறு அங்கே எமக்கு உரிய கருத்தினை தருகின்றது என்றால், ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையானது இறைவனில் இறைவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அல்லது நாம் வைக்க வேண்டிய வைத்திருக்க வேண்டிய ஒரு அன்பினை நம்பிக்கையினை போட்டு நிற்கின்றது. நாதன் நாமம் நமசிவாயவே என்று சொல்கின்ற பொழுது அங்கே தோணியாக நின்று வந்திருக்கின்றது. ஆகவே இதை போல்தான் ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு புராண கதைகளுமே எமது வாழ்வியல் தத்துவங்களை போதித்து நிற்கின்றன. இவற்றினை உணர்ந்து குறித்து அறிந்து இந்த பெரியவர்கள் எல்லோருமே சிறியவர்களுக்கு திருமுறைகளுடைய தன்மையை எடுத்து இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் குறிக்கோளை மனதிலே வைத்து கோவிட் காலத்திலே ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பன்னிசை வகுப்பு காணப்படுகின்றது. நான் நினைக்கின்ற அதற்குரிய மூன்று வருடங்களை நிறைவு செய்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. சிறப்பான வகையிலே இந்த பன்னிசைகளை குழந்தைகளுக்கு பண்புடன் வழங்குவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான பயிற்சிகளை வைத்து உரிய வகையில் சான்றிதழ் வழங்கி இனிய உதவிகளையும் செய்வது மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் மீண்டும் ஒரு தடவை பிரதானிய சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய பணிகள் மேன்மேலும் சிறப்படைய வேண்டும் என நிறைவாக பாராட்டி வாழ்த்துகின்றோம். அதுபோலவே இந்த பன்னிசை வகுப்பினை இணைய வழியிலே இங்கே ஆசிரியர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இலங்கையிலே இருந்தும் அந்த வகையிலே இலங்கையிலே இருந்து இந்த பன்னிசை வகுப்பினை சிறப்பாக நடாத்தி செய்தே பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அறிவுக்குரிய கலைஞானத்துறை ஸ்ரீமதி சுபாஷினி அவர்களை இந்த தருணத்திலே மகிழ்ச்சியுடன் பாராட்டி வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இந்த குழந்தைகள் அனைவருக்கும் திருவருளும் குருவருளும் கைகூட வேண்டும், கல்வியிலும் கலையிலும் மேன்மேலும் சிறப்படைய வேண்டும், நிறைவான ஒரு நட்பரிசைகளாக நன்மக்களாக விளங்க வேண்டும், அதற்கு திருவருள் பாலிக்க வேண்டும் என இறை பிரார்த்தனை செய்து மீண்டும் அன்புக்குரிய அனைவரையும் நான் அதிகமானவர்களை பேர் சொல்லி குளிக்கவில்லை. நேரம் கருதி தன்னுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்தை இந்த குழந்தைகளுக்காக வழங்கி இங்கே வந்திருக்கின்றார்கள். அமைச்சர் அவர்களிடம் முதல்வரை கதைக்கும் போது ஐயா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்கக்கூடிய சூழ்நிலை என்று கூறியிருந்தார். இன்று இந்த குழந்தைகளை பார்த்ததும் நான் கதைக்கின்ற பொழுது கூறிய விடயம், ஐயா அது பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் வந்தாலும் இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கலாம், நான் மிச்ச அலுவல் எல்லாத்தையும் நான் ஏதாவது வழிபாடு போடுறேன்னு சொல்லி சொன்னேன். அந்த வகையில் இதையும் குழந்தைகளுக்கு செய்ய தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த பெரியவர்கள் தங்களுடைய வேலை பணிகளுக்குள்ளே வந்து இங்கே சிறப்பித்து உங்களை வாழ்த்துவதற்காகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தருணத்தை நீங்களும் புரிந்து கொண்டு மேன்மேலும் ஒரு சிறப்படைய வேண்டும் என வாழ்த்துகின்றோம்.
இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கக்கூடிய பிரதானிய சைவ முன்னேற்ற சங்கம் தலைவர் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த நிறைந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி.